முள்ள மன்றி இல்லை ப்ரோ, முள்ளெலின்னுவாங்க. இது வந்து ஆப்பிரிக்கன் பிக்மி எக்ஸாக் ப்ரோ. தரமாட்டேன், எது கடிக்காமல் இருக்கோ எங்கேயில நான் ஒரு 1 மந்த் வைப்பேன். கடிக்காமல் இருக்க குட்டி மட்டும் தான் நான் கஸ்டமருக்கு கொடுப்பேன். நம்ம ஏமாற்றி கொடுத்துட்டோன்னா அது ஃபியூச்சரில் அவங்க சஃபர் பண்ணுவாங்க. இது கிரேலே ஒயில்டு கிரேன்னு ப்ரோ, ஒயில்டில் இந்த கலர் தான் ப்ரோ, நேச்சரில் இந்த கலர் தான் இருக்கும். இந்த மாதிரி கிரேனா நம்ம இப்போ நம்ம பார்த்துலாம் டார்க்காக பார்க்கும். மியூட்டேஷன் ப்ரோ, மொசைக்கின்ற ஒரு மியூட்டேஷன் ப்ரோ. இவங்க வந்து எப்படின்னா இந்த கிரேக்கும் லூசியும் கலந்த மாதிரி ஆஃப் ஆஃப்ல இருப்பாங்க. மியூட்டேஷன் ப்ரோ, அவங்களோட டபுள் மடங்கு வருவாங்க ப்ரைஸ். ஆமாம், உங்களோட குட்டி ஒரு குட்டி உங்களுக்கு கடிக்குது எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க, அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எதுவுமே வராது. நம்ம கையில கொடுத்தா கொஞ்சம் நல்லா பக்காவா இருக்கும், லைஃப் லாங் கம்பெனியானா இருக்கும். யூ கைஸ் ஆர் நாட் சப்ஸ்கிரைப் அண்ட் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, பெல் ஐகான் இருக்கும் அது டிங் டிங் டிங், ஹா சப்ஸ்கிரைப். ஹாய் ப்ரோ, என் பேர் அரவிந்த். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சேனல்ல நம்ம பேர்ட்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலி இந்த சூப்பர் கிளைடர் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப காம்பாக்டான பெட், இது பாக்கெட் ஃப்ரெண்ட்லி, ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படாது. இந்த டாகு கேட்டு பேர்ட்ஸ் இவங்கெல்லாம் வளர்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படும், அதாவது கேஜ். இவங்க வந்து நீங்கள் பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த மாதிரி பெட்டை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் என்னோட வீடியோவில். இவங்க தான் ப்ரோ சுகர் கிளைடரு. ஆமாம் ப்ரோ, ஸ்பேஸ் கம்மியாக பெட் வளர்க்க தேவைப்படுறவங்களாம் இது இந்த பெட் சூஸ் பண்ணலாம் ப்ரோ. இவங்க நான் கொடுக்கும் போது இவங்க கஸ்டமர் கையில் தரும்போது பக்கா ட்ரைனிங் பண்ணி தான் தருவாங்க. பக்காவாக ட்ரைனிங் பண்ணி தான் ப்ரோ, கடிக்கிறது அந்த இது எந்த இஷ்யூவும் வராது. அவங்க கையில் நல்லா பெட்லி பெட்டாக இருக்கிற மாதிரி தான் நான் ட்ரைன் பண்ணி கொடுப்பேன். ஆமாம் ப்ரோ, ட்ரெயின் எப்படின்னா நான் பழகி தருவேன். குட்டிலேருந்தே நான் வந்து மதுரைக்கையிலேருந்து எடுத்துருவேன். ஒரு 2.5 மந்த்லேருந்து எடுத்து நான் கையில் சரலாக்லாம் ஃபீட் பண்ணி, இது எப்போ இப்போ மதுரைக்கையிலேருந்து தான் இவங்கள மதுரைக்கையிலேருந்து எடுக்கும்போது சில டைம் கடிப்பாங்க. அந்த குட்டிங்க வந்து நான் வந்து ப்ரீடிங் தான் போடுவேன், தவிர கஸ்டமருக்கு தரமாட்டேன். எது கடிக்காமல் இருக்கோ எங்கேயில நான் ஒரு 1 மந்த் வைப்பேன். கடிக்காமல் இருக்க குட்டி மட்டும் தான் நான் கஸ்டமருக்கு கொடுப்பேன். நம்ம ஏமாற்றி கொடுத்துட்டோன்னா அது ஃபியூச்சரில் அவங்க சஃபர் பண்ணுவாங்க ப்ரோ. ஏன்னா அவள் ஆசைப்பட்டு ஒரு பெட்டு வாங்குறாங்க, பெட்டுனா ஒரு கமிட்மெண்ட் தான். அது அவங்க ஆசையாக வாங்கும் போது நம்ம ஏமாற்றி கொடுக்கறது அது தப்பு ப்ரோ. அதனால கடிக்காத இதுதான் நான் கொடுப்பேனே கஸ்டமருக்கு. அப்புறம் வந்து இதோட அதான் ப்ரோ இதோட ஆர்ஜின் பற்றி பார்க்கலாம் ப்ரோ. இதோட ஆர்ஜின் வந்து ஆஸ்திரேலியா அந்த மாதிரி இடத்துல இதோட ஆர்ஜின் ப்ரோ. இப்போ வந்து இங்கேயே ப்ரீட் ஆகிட்டாங்க அவங்க, இவங்க இம்போர்ட்லாம் பண்ணல, இங்கே ப்ரீட் ஆனவங்களோட குட்டிங்க தான் இவங்க. அப்புறம் வந்து இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ப்ரோ, உங்கள் ஸ்மெல்லாம் அழகாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது ப்ரோ. இப்போ வந்து நம்ம ரெண்டு கலர் பார்க்க போகிறோம். இது வந்து ஒயிட்டுன்னுவாங்க, இல்லைனா லூசி ஸ்டிக்னுவாங்க இந்த கலரு. இது வந்து கிரேலே ஒயிட் ஃபேஸ், ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேஸ் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். ரொம்ப இப்போ நீங்கள் இந்த ஆங்கிளில் வச்சிங்கன்னா நல்லா ஜம்ப் பண்ணி, அதுதான் அவங்க சில பேர் வந்து பறக்கும் பண்ணி பறக்கலாம் மாட்டாங்க, கிளைட் பண்ணுவாங்க. அவங்க கிளான்ஸ் இருக்கும் ப்ரோ. நான் இப்போ ஜூமில் அவனை காமிக்கிறேன் உங்களுக்கு சைடில், வாங்க ப்ரோ. இதான் அவங்க கிளான்ஸ் ப்ரோ, இதை வச்சு தான் அவங்க ஜம்ப் பண்ணுவாங்க. ஆமாம் ப்ரோ, இது பொறுத்த அளவுக்கு 1 டைம் ஃபீட் தான் ப்ரோ. 1 டைம் ஃபீட்னா ஒரு ஈவினிங் 4 மேலே நல்லா ஆக்டிவ் ஆகிடுவாங்க. அப்போ வந்து சரலாக்கோ இல்லை ஒரு பீஸ் ஆஃப் ஆப்பிள் வைக்கலாம். மார்னிங் தான் ஃபீட் வைக்கக்கூடாதுன்னா எப்படின்னா ஃபீடு வைக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. நான் லிக்விட் ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் இவங்களுக்கு. லிக்விட் ஃப்ரூட்ஸ்னால் ஒரு வெல்ட்ரிக்காய், அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் கம்பல்சரி இருக்கணும். அது ஒன்றும் இல்லை ப்ரோ, கம்பல்சரி வாட்டர் பாட்டில் இருக்கணும் ப்ரோ. ஆம்ஸ்டர் ஃபீடிங் பாட்டில் நீங்கள் நம்ம கையிலே இருக்குது, அப்படி உங்களுக்கு தேவைன்னா நியர்பை பெட் ஷாப்பில் கேட்டாலே தருவாங்க. அந்த வாட்டர் பாட்டிலில் வாட்டர் எப்பவுமே இருக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் இவங்க வந்து ஒரு 3.5 மந்த்ஸ் மேலேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம் ப்ரோ. அப்போ வந்து அவங்க செல்ஃபீடை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க பிறக்கும் போது ரொம்ப மைக்ரோ சைஸில் தான் ப்ரோ இருப்பாங்க. ஆமாம், ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. மதுரைக்கையில் வந்து ஒரு 2.5 மந்த்ஸ் அந்த கங்காரு டைப் தான் இவங்க, பவுச்சில் தான் வளருவாங்க. மதுரை அது வரைக்கும் மில்க் ஃபீட் பண்ணி வளர்க்கும். 2.5 மந்த்ஸ் மேலே தான் வெளியே வருவாங்க. அப்போ நம்ம எடுத்து நம்ம சரலாக்கெலாம் ஃபீட் பண்ணி இவங்க கடிக்கிற மாதிரி அந்த ஹேபிட் இருந்தால் நம்ம கொடுக்க மாட்டோம் ப்ரோ. நம்ம அந்த ப்ரீடிங் ப்ராசஸ்க்கு இவங்களை போட்டுருவோம் ப்ரோ. எது ஆமாம், எது கடிக்காமல் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுப்போம் ப்ரோ. இது ஒரு மியூட்டேஷன் ப்ரோ, மொசைக்கின்ற ஒரு மியூட்டேஷன் ப்ரோ. இவங்க வந்து எப்படின்னா இந்த கிரேக்கும் லூசியும் கலந்த மாதிரி ஆஃப் ஆஃப்ல இருப்பாங்க. காமிக்கிறேன் ப்ரோ, கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நைட்டில் மட்டும் தான் கொஞ்சம் ஆக்டிவ் ஆவாங்க, டேல கொஞ்சம் போயிடுவாங்க வெளிச்சத்தில் வரது. இது பார்க்க கொஞ்சம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ப்ரோ கலரு. இவ்வளோ கலரு சீக்கிரத்துல குட்டி இறங்காது.
இது கிரேலே ஒயில்டு கிரேனோ ப்ரோ, ஒயில்டுல இந்த கலர் தான் ப்ரோ, நேச்சர்ல இந்த கலர் தான் இருக்கும். இந்த மாதிரி கிரேனா நம்ம இப்ப நம்ம பாத்துல டார்க்கா பாவோம், இந்த மாதிரி ப்ரௌனிஷா தான் இருக்கும் ஒயில்டுல. ஆமா இது ஒரு பிரீடிங் பேர் ப்ரோ, இது நம்ம பிரீடிங் பர்பஸ் வச்சிருக்கோம். ஏன்னா ஒயில்டு பேர் வேணும்னு கேட்டாங்கன்னா கொடுக்குறோம் ப்ரோ, 25 வரும் ப்ரோ இது. ஆமா ஆமா ப்ரோ, இதை வந்து நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க, நிறைய இடத்துல கால் பண்ணி கேட்குறீங்க, எங்கேயுமே தேடாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக கொளத்தூர் பெட் மாஃபியாவுக்கு கிளம்பி வந்துருங்க. எப்பயுமே உங்களுக்கு ஸ்டாக் இருக்கும், இது என்னால் எவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரமோ பண்ணி தரேன் நான் உங்களுக்கு. ஸ்டார்டிங் வந்து இந்த கிரே கலர் ஒரு 8000 ஸ்டார்ட் ஆகும், விலை அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு லைஃப் லாங் அது பைட்டிங் ப்ராப்ளம் வராது. வெளியே வாங்கிட்டு நீங்கள் அந்த பைட்டிங் ப்ராப்ளம் வருது, நிறைய கஸ்டமர் எங்களே வராங்க இந்த மாதிரி வெளியே வாங்க நான் கடிக்குது எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க, அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எதுவுமே வராது. நம்ம கையில் கொடுத்தா கொஞ்சம் நல்லா பக்காவாக இருக்கும், லைஃப் லாங் கம்பெனியானா இருக்கும். இதோட லைஃப் ஸ்பான் வந்து ஒரு 15 அந்த மாதிரி லைஃப் ஸ்பான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஃபுட் லெவலில் ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணும் ப்ரோ. இதை கிளைடர்ஸ் பொறுத்த அளவுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான், ஒரு வாட்டி காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா போதும், ஃபுட் லெவல்லாம் ரொம்ப கம்மி தான் ப்ரோ செலவு. இப்போ டேம்டு பர்பஸ் போகிறீங்கன்னா சிங்கிளாக தான் வளர்க்குறது பெஸ்ட்டு ப்ரோ. நான் எனக்கு விற்கணுன்ட்டு நான் வந்து உங்கள் கையில் பேரா வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஏமாற்றி கொடுக்க விருப்பம் இல்லை ப்ரோ. ஏன்னா சிங்கிளாக இருந்தால் உங்கள் கையில் நல்ல கம்பெனியானா இருக்கும் ப்ரோ. பேரா பேரா வளர்த்தீங்கன்னா அவங்க அந்த ப்ரீடிங் ப்ராசஸ்க்குள்ளே போயிடுவாங்க ப்ரோ, நம்ம கையில் எடுத்தால் கடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால சிங்கிளாக வளர்க்குறது ரொம்ப பெஸ்ட்டு ப்ரோ. ஆமாம் ஆ தேவையில்லை ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இது ஒயிட் பொறுத்த அளவுக்கு ஒரு 10,000 அந்த மாதிரி வரும் சிங்கிள் பீஸ் டேம்டு. ஆமாம் ஒயில்டுனா ஒரு 1,000 கம்மியாகும் ப்ரோ, கடிக்கும் ஒயில்டுனா கடிக்கும். அதான் ப்ரோ, நீங்கள் நம்ம கையில் வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு சிம்பிளாக ஒரு சின்ன கேஜில் போட்டு நம்ம கையில் வாங்கிட்டு சிம்பிளாக ஒரு சின்ன கேஜில் போட்டு அதை விட்டு நம்ம கையில் வரமாட்டேங்குது கடிக்குது அப்படின்னீங்கன்னா அது கடிக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணல, வாங்கிட்டு கம்பல்சரி ஒரு 2 வந்து ஃபிங்கரில் தான் ப்ரோ சரலாக் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும், ஆமாம் ஏன் அப்படி கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா அவங்க வந்து உங்க கையில அப்போ தான் நல்ல பாண்டிங் வரும் ப்ரோ, உங்க கையில உங்களுக்கும் அவங்களுக்கும் பாண்ட் வரும். ஏன்னா ஃபுட்டு கையில கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்க அவங்க கிட்ட போனீங்கனாலே உங்களை ஃபுட்டு கொடுக்க வராங்கன்ட்டு ஜம்ப் பண்ணி ஓடி வருவாங்க ப்ரோ, அந்த ஐடென்டிஃபிகேஷன் நல்லா பண்ணுவாங்க ப்ரோ. எங்களை பொறுத்த அளவுக்கு ஜம்ப் பண்ணினா அந்த சைட்ல அந்த கிளான்ஸ் வச்சு பறந்து அதான் ஜம்ப் ஒரு ஃப்ளையிங்ல வருவாங்க ஒரு ஹைட்ல இருந்து. இப்போ கேஜ் கொஞ்சம் ஒரு ஹைட்ல வச்சீங்கன்னா அங்கேருந்து அப்படியே கிளைட் பண்ணியே கீழே வருவாங்க. மற்றபடி இது பறக்கிற அணில் கிடையாது, எல்லாம் பறக்கிறது அந்த மாதிரி கிளைட் பண்ணுவோம் ப்ரோ, அதுதான் ப்ரோ. ஆமா ஜம்பிங் தான் ப்ரோ. ஆமா சைட்ல அந்த கிளான்ஸ் வச்சு கொஞ்சம் இது பண்ணுவாங்க, கிளைட் பண்ணுவாங்க ப்ரோ. இதுனா ஒயிட்னா நார்மலா ஒயிட்டா இருக்கும் ப்ரோ, கிரே கிரே பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி கோடு வரும், கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். இதே அந்த மொசைக்கி பைடுன்றாங்கல்ல அதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த கலர்ல வருவாங்க, நம்ம பார்த்தோம்ல வீடியோல அந்த மாதிரி வருவாங்க ப்ரோ. மற்றபடி இவங்க ரொம்ப காம்பாக்ட் பெட்டு, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் வீடியோல சொல்லியிருந்தேன். ஒரு வாட்டி காசு ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினா போதும், ஃபுட் காஸ்ட்லாம் ரொம்ப லோ தான் ப்ரோ. அதான் ஃபுட் காஸ்ட் ரொம்ப லோ, ஸ்பேஸும் கம்மியாக இருந்தே போகணும், மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி, இம்யூனிட்டி லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், நோய் அவ்வளோ சீக்கிரம் அஃபெக்ட் ஆகாது இவங்களை பொறுத்தவரைக்கும் ஆகாது ப்ரோ. அதான் டி இவங்களுக்கு வந்து அந்த இன்செக்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்க தேவை, இன்செக்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த மீல் வார்ம்ஸ் கொடுக்கலாம். அப்படி கொடுக்க முடியாதுன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸு சரலாக்லே சரலாக் கொடுத்தாலே அதுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிடும். வீட் ஆப்பிள் தான் ப்ரோ, வேறு எந்த ஃப்ளேவரும் கொடுக்கணும், வீட் ஆப்பிள்லேயும் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும் ப்ரோ. சொல்லியோ சொல்லிடுறோம், நம்ம வாங்கியே கொடுக்குறோம், நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்க ப்ரோ, அவங்க வந்து நம்ம சொன்னவங்க நம்மளுக்கு வாங்கிக்கோ அதுவும் நம்ம பண்ணுறோம், மெடிக்கல்லே கிடைக்கும் நம்ம வாங்கியே கொடுத்துட்றோம். ஆல் ஓவர் இந்தியா பண்ணுறோம் ப்ரோ, பண்ணியிருக்கோம் ப்ரோ, பெங்களூரு இது கூட பண்ணியிருக்கோம், கேரளா கர்நாடகா எல்லா ஸ்டேட்ஸும் பண்ணியிருக்கோம் ப்ரோ. நான் ஆர்டர் பண்ணலாம் ப்ரோ. இவங்க தான் ப்ரோ, எப்படி இருக்காங்க ப்ரோ பார்க்க, நீங்களே சொல்லுங்க என்னன்னு. முள்ளமண்டி இல்லை ப்ரோ, முள்ளெலின்னுவாங்க, இது வந்து ஆப்பிரிக்கன் ஆப்பிரிக்கன் பிக்மி எக்ஸாக்ட் ப்ரோ. முள்ளமண்டி கிடையாது ப்ரோ, அது வேற ப்ரோ, அதெல்லாம் நம்ம கையில் எடுக்க முடியாது ப்ரோ. ஆமாம் இவங்களும் கையில் எடுக்க முடியாது, கொஞ்சம் சில பேருக்கு இச்சிங் ப்ராப்ளம்லாம் வரும். ஆனால் இது நல்ல பெட்டாக வளர்க்கலாம் ப்ரோ, ஆம்ஸ்டர்லாம் வளர்க்குறீங்களே அதுக்கு அடுத்த லெவல் போனோன்னா இந்த எக்ஸாக்ட் போகலாம். பெருசாலாம் இல்லை ப்ரோ, குட்டி தான், இன்னும் பெருசாகுவாங்க. ஃபீமேல் பொறுத்தளவு கொஞ்சம் பெருசாகும், இது மேல் இது இது ஒரு மியூட்டேஷன், ரெட்டையில் வரும், ஒயிட்னா ஃபுல் ஒயிட்டில் வரும். இது வந்து பெப்பர் அண்ட் சால்ட்டுன்னு வாங்க, கடிக்காது ப்ரோ, குட்டிலேருந்துட்டு நம்ம ஃபுட்டு கொடுத்து வளர்த்தோன்னா கடிக்காது. இதுக்கு நம்ம கேட் ஃபுட் தான் ப்ரோ கொடுக்குறோம், கேட் ஃபுட்டு பாயில்டு எக்கு கொடுக்கலாம், பாயில்டு சிக்கன் கொடுக்கலாம், இவங்களை பொறுத்தளவு நல்லா சாப்பிடுவாங்க. இது ஒரு நைட் டைம் தான் ப்ரோ, நைட் டைமில் வெளியே வர பெட் தான் இது, ஒன் டைம் ஃபீட் தான். இவங்க சுகர் கிளைடர் பொறுத்தளவுக்கு மார்னிங்கில் வாட்ரு இருக்கணும் ப்ரோ, பாட்டிலில் இல்லைன்னா ஒரு கப்பில் இருந்தால் போதும், தண்ணி தேவைன்னா குடிப்பாங்க.
மற்றபடி நைட் தான் இவங்க வெளியே வருவாங்க. இவங்க பொறுத்தளவு நம்ம கையில் பேர்ட்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கு ப்ரோ. நார்மல் ஃபின்ச்சஸ் லவ் பேர்ட்ஸ் அதுலேருந்து மக்காவ் வரைக்கும் இருக்கு ப்ரோ. நம்ம கையில் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுறோம் ப்ரோ. ஆமாம், ஸ்டாப்புக்கு வந்தால் இந்த எக்ஸாட்டிக் பெஸ்ட் தவிர பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு ப்ரோ. ஆமாம், அதே நீ செக் பண்ணி பாருங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இந்த வீடியோவில் கிளைடர்ஸு எஜாக்ஸ் பற்றி நல்லா டீட்டெயிலாக பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் பற்றி இன்னும் பக்காவாக டீட்டெயிலாக மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே பார்க்கலாம். எப்படி வளர்க்குறது எல்லாமே நம்ம உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எது வேணாலும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பர் சொல்கிறேன், 8875780086. அவ்வளோதான், டைரெக்டாக வரவங்க நம்ம கொளத்தூர் பெட் மாஃபியா கூகுள் மேப்பில் போட்டாலே லொக்கேஷன் வந்துடும். அப்படி இல்லைன்னா கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நம்ம கடை இருக்கும். பெட் மாஃபியா ப்ரோ, 8875780086.